फ्रेंड्स एल्लार्कु वणक्कम इन्नैक्कु वीडियोल एदै पत्ति पार्क्क पोरोम्ना तूक्कत्तिल निम्मदि तूक्कत्तिल किडैक्किर निम्मदि वेर एदिलुमे किडैक्क पोरदिल्ल अदनाल अंद तूक्कत्तै पत्तिन सिल विषयंगळ ना सोल्ल पोरेन अदुक्कु मुन्नाडि नींग इप्पदान नम्म चैनलुक्कु पुदुसा वरींगळा इरुंदा मरक्काम सब्स्क्राइब पण्णि ऑल अप्पडिनु बटनै सेट पण्णि वेच्चुकोंगा अप्पदान ना पोडुर वीडियो उंगलुक्कु तोडर्न्दु नोटिफिकेशन वरुम वांग वीडियोक्कुल्ल पोलाम தூக்கத்தில் கிடைக்கிற மயான அமைதி வேற எதுலையுமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அது கண்ணீரை ஒத்தி வைக்குது, கவலைகளை மறக்கடிக்குது, நாளைய பொழுதுகளை பத்தின நினைப்புகளை மறந்து நிம்மதியா தூங்க வைக்குது. ஆகவே இந்த தூக்கத்தில் நிம்மதி ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். அப்பதான் நம்மளோட உடல் உள்ளம் எல்லாமே நிம்மதியா இருக்கும். மானிட தர்மத்தை நியாயத்தை ஒழுங்கான முறையில் செய்த ஒவ்வொருத்தருக்குமே தூக்கம் கண்டிப்பா நிம்மதியானதா தான் இருக்கும். ஒரு நோயாளியை பார்த்து டாக்டர் கேக்குற ரெண்டே கேள்வி, தூக்கம் நல்லா வருதா பசி எடுக்குதா அப்படிதான். ஏன்னு கேட்டா உறக்கம் கெட்டவனோட வாழ்க்கை வந்து நரகம் அப்படினு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தூக்கம் ரொம்ப முக்கியமானது. தூக்கம் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படினு பார்த்தா நம்மளோட வாழ்நாட்கள்ல மூன்றில் ஒரு பகுதி வந்து நம்ம தூங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு தூக்கம் முக்கியம். அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு கனவு வராது. அப்படி கனவு வராத தூக்கம் வந்து நிம்மதியான தூக்கம். அதன் மறுபகுதி தான் நமக்கு கனவு வருது. அடிக்கடி நம்ம தூக்கத்திலிருந்து டிஸ்டர்ப் ஆகி எழுந்து ஒழுங்கான தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் இரவில் படுக்கும்போது பூஜை செய்துட்டு தலையணைக்கு அடியில் வந்து விபூதியோ குங்குமமோ ஏதோ வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அது இல்லாமல் யார் மேலேயாவது கோபமாவோ அல்லது யாரையோ ஏசிட்டோ ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ உடனே போய் படுத்துட்டா அது சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு ஒழுங்கான தூக்கமே வராது. அப்படி செஞ்சால் ஆகவே யார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு யாரையும் திட்டிட்டு போயிட்டு யாருமே தூங்கிடாதீங்க. அது நமக்கு நிம்மதியை கெடுத்துரும், தூக்கமும் வராது. ஒரு சடலத்தை போத்தி வைக்கிற மாதிரி, இருக்க கட்டி வைக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கு பெரிய பெரிய பெட்ஷீட் எல்லாம் போட்டு கட்டி இறுக்கமான ஒரு உறக்கத்தை தூங்காதீங்க. யாரும் லேசான தூக்கம் தூங்கணும், ஒரு இலகுவான தூக்கம் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்மளோட முகத்தை மட்டுமாவது வெளியில் காட்டி அந்த அளவுக்கு ஒரு போர்வையை போத்தி தூங்கணும் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளோட சுவாசம் இலகுவாக இருக்கும். ஆகவே நல்ல ஒரு தூக்கம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இரவில் தூங்கும்போது ஒலிவ் ஆயில் அதை எடுத்து நம்ம கண் முகம் இது எல்லாத்துக்குமே போட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தூக்கமும் நிம்மதியாக இருக்கும். காலையில் எழுந்து நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்மளோட முகமும் பிரகாசமாக இருக்கும். ஆகவே இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து யார் முகத்தில் முழிக்கிறது, இவங்க முகத்தில் முழிச்சா தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. ஒன்றுமே கிடையாது. நம்மளோட கையை நல்லா இப்படியே தேய்ச்சிட்டு, கண்ணை மூடிட்டு இப்படியே தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு அதை திறந்து இப்படி பார்த்து நம்ம முழித்தோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் ஒரு சிறந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமானது. ஆகவே சிறந்த முறையில் தூங்கி நம்மளோட உடல் உள்ள ரெண்டையுமே நல்லபடியாக வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் மழை சத்தம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், சாரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.